குருக்ஷேத்திரம் ரொம்ப பழமையான வரலாறு கொண்டது. குரு என்று ஒரு மன்னன், அந்த மன்னனால் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப அழகாக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு சின்ன கதை, அதை மட்டும் சொல்லுகிறேன். இடத்த கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்க்கணும். அதனால் ஏதோ இருக்கும் இடத்துலேருந்து இந்த காலத்துக்கு தகுந்தா போல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கொள்வோம். குருங்கிற மகாராஜா, அவர் இவ்விடத்தை கலப்பையை வைத்து உழ ஆரம்பித்தார். அவர் ஏதோ நாம் நினைக்கிறா போலே மற்ற நெல் பயிர் கோதுமை பயிர் இப்படியெல்லாம் போடப்போவதாக இல்லை, தர்மத்தையே விதைத்து தர்மமாகிற பயிரை இங்கு வளர்க்கப் போகிறேன். இதுதான் அவருக்கு இருந்த விருப்பம். ஆனால் இந்திரன் இவரை பரீட்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தான். எதற்கு உழத் தொடங்குகிறீர்? அவர் அப்போது பதில் சொன்னார், தங்க கலப்பையை வைத்து உழுது கொண்டிருக்கிறேன். இதில் ரெண்டு புறம் தேவதைகளையே வைத்து, ஒரு புறம் காளமாடு ஒரு புறம் எருமமாடு, தேவதைகளையே வைத்து உழத் தொடங்கி இருக்கிறேன். அஷ்டாங்க தர்மம் அப்படின்னு எட்டு அங்கங்கள் கொண்ட தர்மத்தை, தர்மமாகிற பயிரை அறப்பயிரை இவ்விடத்தில் நான் விதைக்கப் போகிறேன். அதுக்கு உங்ககிட்ட விதை இருக்கான்னு கேலியாக இந்திரன் கேட்டான். ஆமாம் இருக்கிறது, தவம் அதுதான் தவ நெறி, சத்தியம் அதுதான் உண்மை, க்ஷமா பொறுமை, தயா இரக்கம், சௌச்சம் தூய்மை, தானம் கொடை, யோகம் பகவானை அடிக்கடி ஆனதரையும் சிந்தித்தல், இந்த எட்டு தான் தர்மமாகிற பயிருக்கு விதைகள். தபசு, சத்தியம், க்ஷமா, தயா, சௌச்சம், தானம், யோகம், பிரம்மச்சரியம், கடைசி எட்டாவது புலனடக்கம். இந்த எட்டைத்தான் விதையாக விதைத்து வளர்க்கப் போகிறேன்னு சொன்னான். இந்திரன் சிரித்து கொண்டே, இதெல்லாம் ஆகிற வேலையாக தெரியவில்லை, தர்மமெல்லாம் பயிராக வளருமா, ஏதோ தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறீன்னு எள்ளி நகையாடி விட்டு சென்று விட்டான். ஆனால் மன்னன் மனம் கலங்கவில்லை, மீண்டும் மீண்டும் உழத் தொடங்கினான். இவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு அவன் முன்றே தோன்றினார். இதே கதையை கேட்டார். அவனும் இதே பதிலை கூறினான். சரி, நீ செய்வது நல்ல காரியம்தான், ஆனால் அந்த எட்டு விதைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுன்னு சொன்னார். மன்னன் துளியும் தயங்கவில்லை. நாம் இவ்வளவு பெரிய செயலில் இறங்கியிருக்கிறோம், பகவான் வந்து சட்டுன்னு கேட்கிறாரே, இதை நாம் எப்படி முடிக்கப் போகிறோம் என்றே நினைக்காமல் உடையவன் உடமையை கேட்கிறான். கொடுக்க வேண்டியது நம் கடமை, இது அவனது, நம்மிடத்தில் கேட்க வேண்டிய தேவை கூட கிடையாது என்று உடனே தன்னிடத்தில் இருக்க எல்லாத்தையும் சமர்ப்பித்தார். கையில் ஒன்று இருக்காதே, தவமோ சத்தியமோ தானமோ தயையோ பாத்திரத்தில் வைத்து எடுத்தா கொடுக்க முடியும்? அப்படி அல்ல. பின் அது அத்தனை என்னிடத்தில் சமர்ப்பித்து விடுன்னா பெருமான் என்ன சொல்லுகிறார்? உன்னையே கொடுத்து விடு, சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். அப்படின்னா தான் நாம் செய்யும் காரியங்கள்லாம் நிறைவேறும். கண்ணனே பகவத்கீதையில் சொல்லும்போது, எல்லாவற்றையும் என்னிடத்தில் விடு. நாம் நித்தியப்படியே இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம், காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி எத்யது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நீ எந்த நல்ல செயலை செய்கிறாயோ அதை அவன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும், அப்போது தான் செயல் நிறைவேறும். இந்த எண்ணத்தில் தான் நீ உன்னையே என்னிடத்தில் சமர்ப்பிச்சுடுன்னு சொல்ல இறைவனும் அதை கேட்டதற்கிணங்க மன்னன் சமர்ப்பித்தான். அதுக்கப்புறம்தான் பெருமான் அனுகிரகிக்கிறார், இந்தா இந்த எட்டும் இந்த பூமியில் நன்கு வளரட்டும். அன்றிலிருந்து தான் அது தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் என்கிற பேரோடு இருந்தது. 48 கோஷ அளவு, அவ்வளவு தூரத்துக்கு அவன் உழுது உழுது அந்த க்ஷேத்திரத்தையே சிறப்பாக்கி விட்டான். சரஸ்வதி புண்ணியததா வைதரணி நதி ஆபகா என்று பல நதிகள், 7 புண்ணிய நதிகள், 7 திவ்யமான வனங்கள், 4 பவித்திரமான தடாகங்கள். அதில் பெரிய தடாகம்தான் பிரம்ம சரோவர்னு பேர். 3600 அடி நீளம், 1200 அடி அகலம், 12 அடி ஆழம். ஒரு சமயத்துக்கு 10,000 பேர் நீராடலாம். 4 பக்கத்தில் இருக்கிற படித்துறையில் இறங்க போனாலே ஒரு துறைக்கு 2,000-2,500 பேர் நீராடலாம். அவ்வளவு பெருசு பிரம்ம சரோவர். மகாபாரத போர் இறுதி நாட்களில் துரியோதனன் இதற்குள் தான் ஒளிந்து கொண்டிருந்தான். அதற்கப்புறம் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணின இடம் இதுதான் சொல்வார்கள். கிரகண காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் பிரம்மசரோவரத்தில் தர்ப்பணம் செய்வது சால சிறந்தது.